ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் வெரைட்டின்னு கூட சொல்லலாம், பூண்டு சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் வந்து 2 கப் சாதம் இதுமாக உடச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 20-25 பூண்டு பல் இதுமாக உரித்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நெய், இது வந்து எண்ணெய் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். எண்ணெய், உளுத்தம் பருப்பு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளை எள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8-10 வெங்காயம் இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் மிளகாவும் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன். இது வந்து கலருக்காகவும் இது வந்து காரத்துக்காகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சில பொருளை வறுக்கணும், அது என்னென்னதை பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எப்பவுமே சாதம் கலர போகிறீங்கன்னா இது மாதிரி பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள், இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எள் வந்து ஆப்ஷனல் தான், ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து சாப்பிட்றாங்கன்னா எள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த எள் நல்லா பொரியிற வரையும் இதை வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்த உடனே எள்ளை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே கடாயில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1/4 வாசி பூண்டை வந்து இதில் போட்டு நல்லா இப்போ வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், நான் பாதி போட்டுட்டு மீதியை வந்து வச்சுருக்கேன். இதை நல்லா செவக்கிற அளவு வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வேண்டாம், இது நல்லா வதங்கி நல்லா ஒரு வாசனை வரும் அது வரலையும் இதை வந்து வறுத்துக்கோங்க நல்லா. இப்போது இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்து பூண்டு செவந்ததுன்னா போதும். இந்த டைமில் வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா மிளகாவுமே அரைக்க தான் போகிறேன். உங்களுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மிளகா வேணும்னா 1 மிளகாய் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து வறுத்துக்கோங்க. இதை இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். இது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா வதங்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு மிளகா ரெண்டுமே வந்து வறுபட்டுருச்சு நல்லா. இந்த டைமில் இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து எள்ளையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் சாதம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ் வந்து நெய்லேயோ இல்லாட்டி நல்ல நெய்லேயோ பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். நெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுல. நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு கடுகு காமிக்கல, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துருக்க பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு வந்து அந்த பெருஞ்சீரகம் கருகி போயிடும். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நீங்கள் வேர்க்கடலை வந்து அரைக்கிறதுலையும் போடலாம். சிலருக்கு வந்து வேர்க்கடலை ஃப்ளேவர் ரொம்ப இருந்தால் பிடிக்காது, நான் அதனால் தாளிப்பில் மட்டும் போடுறேன். இப்போ இது கூடவே வந்து எடுத்துருக்க உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவக்கிற அளவு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது பருப்பு எல்லாமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பு சிம் பண்ணிவிட்டு எடுத்துருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க பூண்டு. இந்த பூண்டு போட்டு 1-2 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் எடுத்துருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயமும் பூண்டும் வந்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை இப்போது ரெண்டும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் பூண்டை வந்து நசுக்கி போட சொன்னேன்னாக்கா, சிலருக்கு வந்து முழுசு முழுசாக பூண்டு இருந்தால் பிடிக்காது. இதை மாதிரி நசுக்கி போட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒன்று சேர்ந்துடும், சீக்கிரமும் வதங்கிடும். இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டு சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு.
இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நான் மஞ்சப்பொடி சேர்க்கிறேன். இன்கேஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடுங்க. இதையும் போட்டு நல்லா அந்த 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு, நான் வந்து அரைச்சும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதையும் வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. நம்ம சாதம் போட்டு கலர்றதுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க, சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரே தரையாக ஃபஸ்ட்டு போட்டுடாதீங்க. இது மாதிரி போடும்போது இப்படி உதுத்து உதுத்து போட்டு விடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க சாதமும் போட்டாச்சு, அதை நல்லா அடியும் தனமாக கலந்துக்கோங்க. உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்துடலாம். இங்கே பாருங்கள், இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். நம்ம இதை லெவல் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுடுவோம். தட்டு போட்டு மூடிடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 3 to 5 minutes அப்புறம் பார்க்கலாம். இப்போது இது 3 minutes மேலேயே ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், சாதம் சூப்பராக நல்லா எல்லாம் வந்து கலந்து இருக்கு, அடியும் பிடிக்கல. அதனால தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். நீங்கள் வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சாதம் வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. பூண்டை வந்து ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதான், இந்த பூண்டு சாதம் ரெடியாகிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.